அனைவருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி விளாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். வாவ், ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீலிங்கு, சீரியஸ்லி சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீலிங். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வண்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் ரோட்டில் நிறைய பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியை வந்து ஒரு பொக்கிஷமாக கிட்டத்தட்ட 38 வருடங்களாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க ஒரு ஃபேமிலி சேலமில். ஸோ அவங்கள தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வி ஹவ் மெர்சடீஸ் W123ங்க. ஸோ இந்த கார் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பாருங்கள். மெர்சடீஸ்னாலே அதனுடைய சாலிடான ஒரு ஸ்ட்ராங்கான பாடிக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு வண்டி. கிட்டத்தட்ட 38 வருஷமாக ஸ்ட்ராங்காக சாலிடாக ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து மெர்சடீஸ் W123ன்ற ஒரு மாடல். இது வந்து ஒரு ஏ கிளாஸ் சீரீஸ் தான். அது இந்த வண்டியோட சிசி கேட்குறீங்களா? 3500 சிசி, 3500 சிசி டீசல் இன்ஜின். திஸ் இஸ் 5-சிலிண்டர் இன்ஜின். ஸோ 1982 வருஷ மாடல் இது. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பொதுவாக வந்து சிங்கிள் ஆக்சில் கார்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, பட் இது வந்து மல்டி ஆக்சில் காரு. 1982லேருந்தே வந்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துட்ருக்காங்க. வேற நம்ம மாருதிலாம் பார்த்தீங்கன்னா 2003-2004 தான் அந்த பவர் ஸ்டேரிங்கை அடாப்ட் பண்ணாங்க. இந்த வண்டியோட 360 டிகிரி வாக் அரவுண்டுங்க. ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் பண்ணி காமிச்சிட்றேன். வண்டி பார்க்குறதுக்கே பாருங்களேன், ரொம்ப அந்த கப்பல் மாதிரி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். வெரி பிக் கார். இதெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கே ஒரு தனி ஸ்கில்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ 360 டிகிரி வாக் அரவுண்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது வண்டி. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்குங்க. அந்த காலத்து மெர்சடீஸ் லுக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த காலத்து டெக்னாலஜிஸ்லாம் இதில் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் அ ஹாலஜன் லேம்ப்ஸ், H4 ஹாலஜன் லேம்ப்ஸ். ஸோ இது ஒரு லைட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு கிரில் இருக்குங்க. ஸோ யூ கேன் சி த மெர்சடீஸ் பென்ஸ் லோகோ ஹியர். இந்த வண்டி வந்து 1982 மாடல், TSF 5533. இந்த இடத்துல ஒரு அழகான மெர்சடீஸ் லோகோ. இந்த இடத்துல மெர்சடீஸ் ஒன்று வருங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பசங்க விளையாண்டாங்க, இந்த ஜென்ரேஷன் பசங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களே வந்து ஒரு அழகான பம்பர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி சைட் வியூ, ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்கான ஒரு ரிம்ஸ் தான், மெர்சடீஸோட லோகோ இதில் இருக்குது. இந்த வண்டி வந்து அலாய் வீல் கிடையாது, பட் இட் இஸ் அ டிஸ்க் பிரேக்ஸ். 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ வருஷமாக ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மெர்சடீஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 195/70-14 இன்ச்சஸ் டயர். இந்த வண்டியோட ஹேண்டில்ஸ் பாருங்களேன், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த காலத்தில் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஹேண்டில்ஸ் இருக்கும், அப்போயும் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில்ஸ். நீங்கள் இந்த டோரை திறந்து லாக் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். நீங்கள் வந்து வண்டிக்குள்ளே சேஃபாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் அது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி பேக்குங்க, வண்டியோட பின்னாடி பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 200 ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மெர்சடீஸ் லோகோ ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த வண்டியோட லைட்ஸ் பாருங்களேன், ரொம்ப பெருசாக, ரொம்ப ஒரு பழைய காலத்து வண்டி தான். ஸோ ரொம்ப லெகசியான ஒரு லைட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி வண்டியில் நிறையா இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய லைட்ஸோடு தான் இருக்கும் பேசிக்காக. ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் லைட், ரெண்டு சைடுமே ரிவர்ஸ் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி அவங்களே ஒரு பம்பர் செட்டப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பூத் ஸ்பேஸுங்க, ஸோ எவ்வளோ பெரிய பூத் ஸ்பேஸ் பாருங்களேன். ஸோ ரொம்பவே பெரிய பூத் ஸ்பேஸாக இருக்குது. அழகாக எடுத்து யூ கேன் கீப் இட் ஹியர் இன்கேஸ் ஆஃப் எனி பிரேக் டவுன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஸ்பேர் வீல் ஓவர் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூத் ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலி அழகாக அவங்களுடைய பெட்டி படிகள் எல்லாமே வச்சுட்டு போகிற அளவுக்கு பெரிய பூத் ஸ்பேஸாக இருக்குது. கம்மிங் டு த ஃபியூவல் டேங்க் மக்களே, எஸ். ஸோ இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா 65 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி தி மெர்சடீஸ் பென்ஸ் லோகோ ஹியர். இந்த கேப்பில் கூட மெர்சடீஸ் பென்ஸ் லோகோ இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 17 லிட்டர்ஸ் மைலேஜ் வருது. இந்த வண்டியோட வயசு வந்து என்னோட மேலே. ஸோ 38 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரிஜினல் கிளாஸஸ் தான் இருக்குது, யூ கேன் சி ஹியர். ஸோ
ஹை டென்சைல் கிளாஸ் இந்த வண்டியில் ஆட்டோ கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து மிரர்ஸ் வந்து டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய வண்டிகள் வந்து நீங்கள் பார்க்கிங்கில் நிறுத்துறப்பே தட்டிடும். ஸோ அதனால் மிரர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் காமிக்கிறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டபுள் ஸ்டெப் டோர்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இவ்வளோ தூரம் இழுத்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக ஏறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் இழுத்துக்கலாம் டோர். ஸோ இது வந்து டபுள் ஸ்டெப் டோர்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ரைட். ஸோ இப்போது இந்த வண்டி உள்ளே உட்காந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து லைட்டாக மேலே இடிக்குது. ப்ளஸ் நான் வந்து சீட்டை கொஞ்சம் கீழே இறக்கி போடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்லா டாப்பில் கரெக்டாக இடிக்குது. அண்டு வா பெரிய ஸ்டியரிங்கு, ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டியரிங், ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டியரிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ. ஸோ மெர்சிடிஸ் இந்த லோகோ வச்சுட்டு நிறைய பேர் நீங்கள் கை வச்செல்லாம் போஸ்ட் கொடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் கீ இந்த இடத்துல இருக்குது. யூ கேன் சி த கீ. ஸோ கீயில் வந்து அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி கீ இஸ் நாட் வெரி மேண்டேட்ரி. ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓகே. ப்ளஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் வந்து ரொம்பவே அழகாக குட்டியாக இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு பெருசாக அவங்க அந்த காலத்தில் வந்து ஏசிக்கு அதுக்கெலாம் வந்து பெருசாக அவங்க இன்டீரியர்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக அவங்க காமிக்கலை. பட் அப்படி இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்க்கு தான் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் வந்து ஏர் பேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ஒன்றும் பெருசாக ஸ்பீடும் போக மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ரோட்ஸும் ஸ்பீடு போகிற அளவுக்கு ரோட்ஸும் கிடையாது. ப்ளஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் அதுக்கு ஏர் பேக்ஸ்லாம் வச்சு ஓட்டணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் கம் ஹியர். ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் அ ஹேண்ட் பிரேக், இப்போ பாருங்களேன் இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த சைடு வரும் ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து ஓகே. ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எஸ் ஹாரன் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெடிஷ்னல் கிக்கி ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே உட்காரதுக்கு பாருங்களேன் அவ்வளோ அவ்வளோ எப்படி இருக்குது, என்னால் வேர்ட்ஸ்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வர டெக்னாலஜி மாதிரி ஃபுல் ஆட்டோ சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ அழகான ட்ரெடிஷ்னல் முறையில் நீங்கள் அழகாக திருப்பிக்கலாம். எஸ் அண்ட் இந்த இடத்துல ஒரு மெர்சிடிஸ் லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லெதர்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க, ரொம்ப ப்ரீமியமான லெதர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கூலிங் சிஸ்டம், ஆட்டோ கூலிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் எல்லாம். அண்ட் இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. வாவ் ஸ்டியரிங்லாம் ரொம்பவே லைட்டாக இருக்குங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம ஆட்டோமோட்டிவ் வந்து பயங்கர க்ரேஸ் நமக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கார்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் நாள் ஃபுல்லாக கூட வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஐ லவ் ஆட்டோமொபைல்ஸ். இன்ஃபேக்ட் ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினை பாருங்கள், எவ்வளோ பெரிய இன்ஜின் பேஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் 3.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ல சும்மாவா. ஸோ அவ்வளோ ஏர் ஃபில்டர், எவ்வளோ பெரிய ஏர் ஃபில்டர்னு பாருங்களேன். ஸோ அந்த பாக்ஸே வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. பேட்டரியை ரொம்ப பெரிய பேட்டரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் தான் இல்லையா அது? ஸோ 12 வோல்ட் பேட்டரிஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வருஷம் ஓடியும் இந்த வண்டி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. டீசல் இன்ஜின் ஓடுற மாதிரியே தெரியல. இந்த வண்டி வந்து ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சவுண்டு சுத்தமாக கேட்கல, ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஸோ டீசல் இன்ஜின்ஸ்னாலே பொதுவாக வந்துட்டு அந்த ஷேக் பயங்கரமாக இருக்கும், இன்ஜின் பெட்டு ஷேக்கில் இருந்து. இதில் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை. இந்த வண்டியோட பேக் சீட்டுங்க. ஸோ எனக்கு ரொம்ப, நான் பொதுவாக பேக் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் டிரைவர் சீட்டை விட்டு எங்கே உட்காந்து ஓட்டினாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ ஸோ பேக் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு திறந்து வி ஹாவ் அ லாக் ஹியர். வெரி சேஃப் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பேக் சீட்டாக இருக்குன்னு. வெரி கம்ஃபர்டபுளுங்க. ஸோ அந்த குஷனிங் சீட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ குஷனிங் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸோ அப்போ வந்து பின்னாடி போய் சஸ்பென்ஷன் பாருங்கன்னு சொல்லி இது பண்ணார், ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ லெக் ரூம் வந்துட்டு இது கொஞ்சம் ரொம்ப பின்னாடி தள்ளி போட்டிருக்கனால லெக் ரூம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இடிக்குது. ஸோ முன்னாடி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். எஸ் சீதிஸ். ஸோ சீட்ஸ் முன்னாடி இழுத்தாச்சு. லெக் ரூம் பாருங்களேன், அப்படியே ரொம்ப ஹாயாக ஜாலியாக போகலான்னு நினைக்கிறேன். ரொம்பவே
எப்படி சொல்கிறேன் அந்த வண்டியை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த காலத்துலேயே கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹேண்ட் ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் உயரமாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக இடிக்குது. அந்த கப்பலில் உட்காந்து போகணும் தெரியுங்களா, ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபீலிங் தான் எனக்கு. ஒரு யாஷையில் உட்காந்துட்டு ஒரு சீல நீங்கள் போகிறப்போ ஒரு மாதிரி அழுங்காமல் குழுங்காமல் போகும். நீங்கள் யாஷையை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பீடாக இல்லை, நார்மலாக ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா உங்களால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ யாஷையிலையும் சரி இந்த வண்டியிலையும் சரி ஸ்பீடாலாம் போகாதீங்க, பொறுமையாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த வண்டியை. அண்ட் கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பிளாக் மக்களே, ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ் W123 3.5 லிட்டர் டீசல் இன்ஜின், ஸோ அந்த வண்டியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்பவே நிகழ்ச்சியான தருணம் இன்னைக்கு. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காரை ஒரு விளாக் எடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு கிடச்சிது. கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பிளாக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் டைரக்ட் மெசேஜும் இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். ஸோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி இஸ் kishore.aerospace ஆர் மதராசி விளாக்ஸ், ரெண்டுலையுமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சி யூ ஒன்ஸ் அகைன் இன் அனதர் விளாக், டேக் கேர், பை பை. நம்ம இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி பிக்சர்லையும் பாருங்கள், இந்த வண்டி இல்லாத இருக்காதுங்க. ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும், ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும், ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும். அவர் வண்டி அவர் இல்லை, இந்த வண்டி இல்லாத படம் அவர் நடிச்சிருக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. போனீங்களா இந்த வண்டியில் போனீங்களா, நீ ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கலாம், தண்ணி அப்படியே தான் நிற்கும், வெளியில் சிந்துறதுக்கு வாய்ப்பே. ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்ப ஒரு சிலர்லாம் வண்டியில் சிக்னல் நின்னோம்னா இப்படி தான் பார்ப்பாங்க என்னைய.